வெல்கம் டு மயால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு செட்டிநாட்டு ரெசிபி திரக்கல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த திரக்கல் வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியா தண்ணிக்குள்ள நறுக்கி போட்டிருக்கேன். சும்மா நறுக்குனா கருத்து போயிடும், அதுக்காண்டி தண்ணியில நறுக்கி போட்டிருக்கேன். 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு உளுந்து கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை வந்து தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் தூளும் உப்பும், இது இந்து உப்பு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சு 1-10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ள இந்த சோம்பு சீரகம் பொட்டுக்கடலை வரமிளகா இந்த தேங்காய் அரைச்சிக்கிடும். இப்போ தேங்காய் பொட்டுக்கடல சோம்பு சீரகம் வரமிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ அந்த கலவையை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 1-2 கொதி வரட்டும். இப்போ 2 கொதி வந்துருச்சு. இந்த கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் திரக்கல் ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான செட்டிநாடு கத்திரிக்காய் திரக்கல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.